நகை கடையில் நடக்கிற நிறைய ஸ்கேமை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். எலக்ட்ரானிக் மிஷினில் உள்ள சின்ன சின்ன தவறுகள், சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தால் கூட 1 கிராம் 2 கிராம் போச்சு, 1 கிராம் என்ன 4000 ரூபா, 2 கிராம் போச்சுன்னா எவ்வளோ 8000 ரூபா உங்களுக்கு நஷ்டமாகி போகிறோம். ஸோ அதை பற்றின விஷயம் தெரிவிப்போம். அது மட்டும் இல்லைங்க, இந்த தோடு இருக்குது, இந்த செயின் இருக்குது, இதுக்குள்ளே வந்து கம்மு வைக்கிறாங்களா, இரும்பு வைக்கிறாங்களா, மண்ணாளி கொட்டுறாங்களா, எனாமல் வந்து ஜாஸ்தி வைப்பாங்க, கல்லுக்கு பின்னாடி அணபாண்ட அதிகமாக ஊற்றி வச்சுருவாங்க. சரி, இந்த வளையலுக்குள்ள நடுவில் வந்து இந்த போல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஹோல்ஸ் போட்டு அணபாண்டு செலுத்திடுவாங்க. ஆனவரப்புன்னு ஒரு செயின் இருக்குது, அதுக்குள்ளே வந்து மெழுக்கு பவுடுன்னு ஒன்று இருக்குது, பற்றையிலே நடக்குது. இது கடைக்கு தெரியாது. இந்த வேஸ்டேஜ்னு ஒன்று பில்லு போடுறீங்க. வேஸ்டேஜ்னா என்ன அர்த்தம்? நகையில் வந்து உங்களோட நகையை நான் செய்யும் போது நிறைய நகை எனக்கு வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தை வாங்குறீங்க, சேதாரம். அந்த சேதாரம் நகை எங்கே? நான் எனக்கு வராத ஒரு நகைக்கு நான் பில்லு கட்டுறேன். இன்னொரு விஷயம் இந்த கடையில் நடந்துக்கிட்டு இருக்கு, வித்தவுட்டு பில்லு இல்லாமல், அதாவது ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் ஒரு நகையை விற்றீங்கன்னா அது வந்து இல்லீகல். அதை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்க? பக்கத்தில் வந்து காட்டுறாங்க. இது வந்து 93% தங்கம், 1% தங்கம் வரும், தங்கம். இதில் வந்து 75% தங்கம். சரி, இப்போது இது வாங்கிட்டு மக்கள் விற்கும் போது அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டு? இது வாங்கிட்டு விற்கும் போது என்ன? உங்கள் கடைக்கு லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இருக்கு. உங்களோட சொந்த கடை இருக்கா? ஆதார் இருக்குது. நம்ம ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா? ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. இல்லை இருக்கு இருக்கு, நானும் சொல்லுவேன் எனக்கு கடை இருக்குப்பா, எனக்கு அவரை தெரியும்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவருக்கு என்ன தெரியணும்ல? இருக்கா? உண்மையிலே இருக்கா? இருக்கு இருக்குன்னு காட்டுங்க. இந்த காட்டுங்க. லேப்டாப் வந்து இஎம்ஐயில் வாங்குகிறோம், கேமரா வந்து இஎம்ஐயில் வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் இஎம்ஐயில் வாங்குகிறோம், டிவி இஎம்ஐயில் வாங்குகிறோம், மொபைல் கூட இஎம்ஐயில் வாங்குகிறோம். ஆனால் நகை மட்டும் ஏன் இஎம்ஐயில் வாங்க முடியாது? கடையில் வந்து 8 கிராம் காயினை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கலாம், 100 கிராம் வெள்ளி கொலுசை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கலாம், 50 கிராம் வெள்ளி செயினை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கலாம், 30 கிராம் பிரேஸ்லெட்டை நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கலாம், 10 கிராம் வெள்ளி மோதிரத்தை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கலாம். எப்படா ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லை? இது நீ ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், அப்போ தான் எப்படா கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இது 1 கிராம் 1 மில்லினாலே கணக்கு தான் வரும் நகையில். இப்போ இது மேலே ஒரு டேக் இருக்கு, இது எத்தனை மில்லி வரும்? 30 மில்லி. இதையும் சேர்த்து தானே போடுறீங்க? இப்போ வந்து ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்குறேன், அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கூட இது கிடையாதா? ஹாய், ஹலோ, பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ரோஜா ஜுவல்லரின்னு ஒரு நகை கடைக்கு வந்திருக்கேங்க. இந்த கடை வந்து நான் ஃபஸ்ட் டைம் வர்றது கிடையாது, செகண்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கடையை நான் தேடி பிடிச்சி வந்து இந்த கடையில் வந்து பிரைன் மாஸ்க்னு பேர் எழுதின ஒரு பிரேஸ்லெட் வந்து நான் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? இந்த கடையில் வாங்கின பிரேஸ்லெட்டு. ஸோ அப்போ வந்து இந்த கடை வந்து எனக்கு பழக்கம் கிடையாதுங்க. ஸோ நான் வந்து நகை வாங்கிட்டு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வீடியோ போட்டேன், அது நல்லா போயிருக்கு, அதனால் இவங்களுக்கு வியாபாரமாக ஆயிருக்கு. அதனால் வந்து இந்த வாட்டி இவங்களே என்னை கால் பண்ணி, பாய் நீங்கள் வந்து எங்கள் கடையில் ஒரு வீடியோ எடுங்க, நல்லா ஆஃபர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி என் வலையில் வந்து சிக்கிட்டாங்க. அவங்களை இன்றைக்கி சின்ன பின்னம் ஆக்காமல் நம்ம விட போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து ஆஃபர் என்னன்னு சொல்லிடுறேன். ஆஃபர் வந்து 8 கிராம் 1 பவுன் மதிப்பில் ஒரு தங்க நாணயத்தை வந்து 916 தங்க நாணயத்தை வந்து ஃப்ரீயாக தராங்களாம், பணம் கொடுக்கவே தேவையில்லை, ஃப்ரீயாக தராங்களாம். அதே மாதிரி 100 கிராம் மதிப்புள்ள வெள்ளி கொலுசு ஃப்ரீயாக தராங்களாம், பணமே கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி வந்து வெள்ளி செயினுங்க, 50 கிராம் மதிப்புள்ள வெள்ளி செயின் வந்து இதையும் வந்து ஃப்ரீயாக தராங்களாம். 30 கிராம் மதிப்புள்ள ஒரு பிரேஸ்லெட்டு இதுக்கும் நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை, ஃப்ரீயாக தராங்களாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வெள்ளி மோதிரம் 10 கிராம் மதிப்புள்ள வெள்ளி மோதிரம் இது வந்து ஃப்ரீயாக தராங்களாம். யார் தராங்கன்னா நான் தர கிடையாது, இந்த கடையோட ஓனர் தராரு. உங்க பேர் சொல்லுங்க ஜி. சதாம் சார். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கூட இது கிடையாதா? நீங்கள் வந்து என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னையை வந்து ஒரு வாட்டி வீடியோ எடுத்தது பெரிய விஷயம், மறுபடியும் நீங்கள் என்னை கூப்பிட்டது வந்து பெரிய தப்பு. ரெண்டாவது தப்பு இதில் ஆஃபர் கொடுங்க, அது ஒரு ஒரு தப்பு. மூணாவது தப்புன்னா என்ன தப்புன்னா, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இதை வந்து நான் பெரிய பெரிய நகை வச்சுருக்காங்க, நகை கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய நகைனா சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அவங்கள்ட்ட போய் இந்த கேள்வி கேட்க முடியும், ஆனால் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்பேன். இந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருக்குது, கேள்வியை கேட்க போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த கேமரா வந்து ஆஃபே பண்ண போகிறது கிடையாது, ஒன் டேக்கில் வந்து நான் எடுக்க போகிறேன். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். தயாரா நீங்க? தயாரா இருக்கீங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நீங்க ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, இந்த இதை காட்டுங்க இப்போ கேமராமேன். இதெல்லாம் வந்து ஃப்ரீயா தர்றீங்களா? உண்மை தானே? வெள்ளி கொலுசு இதை நீங்க வந்து ஜென்ஸுக்கு ஏதாவது ஐட்டம் வேணும்னாலும் அடுத்த மூணாவது கிஃப்ட் வந்து உங்களுக்கு ஒரு 60 கிராம் 50 கிராம் இருக்கக்கூடிய செயின், வெள்ளி செயின். அடுத்து ஒரு 30 கிராம் வந்து பிரேஸ்லெட்டு. அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஒரு ரிங்கு.
200 டோக்கன் இந்த அந்த குடு வச்சிருக்காரு கண்ணாடி குடுவைக்குள்ள 200 டோக்கன் யார் வந்து போடணும்னா இந்த கடையில பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து பர்ச்சேஸ் 50,000 மேல போய் நகன்னாலே 50,000 மேலதான் வரும் அது கீழே வராது ஓகேங்களா 50,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க பேரு போன் நம்பர் எழுதி உள்ள போட்டுருங்க 200 டோக்கன் அந்த குடுவை நிறைஞ்சதுக்கு அப்புறம் 200 நம்பர் வச்சிருக்காங்க 200 பேர் நிறைஞ்சிருச்சுன்னா அந்த நம்பருக்கு குழுக்கள் 5 பேர் எடுப்பீங்க யார் எடுப்பீங்க நீங்களாம் உங்க சொந்தக்காரங்க எடுத்தீங்களா எப்படி இல்ல லைவ்ல நீங்க மறுபடியும் உங்களையே கூப்பிட்டு ஒரு வீடியோ போட்டு லைவ் சொந்தக்காரங்க எடுக்க போறது கிடையாது ஆமா ஆமா சொந்தக்காரங்க செட்டிங் பண்றது வர கஷ்டம் அப்படி இல்ல செட்டிங் பண்ணி நான் குடுக்குற மாதிரி பாய் நீங்க வாங்க பாய் ஒரு 5 பேருக்கு நான் கொடுத்த மாதிரி செட்டிங் பண்ணி வீடியோ போடலாம் இதெல்லாம் நம்மள்கிட்ட வேகாது பாத்தீங்க இல்ல இல்ல வர கஸ்டமர் தான் நீ உங்க பேரை சொல்லி பிரைன் மாஸ்க்ல பார்த்த வீடியோ கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷனு வரக்கூடிய கஸ்டமர் யாரும் வர வச்சுதான் ஒரு ஆளை வச்சுதான் டோக்கனை பிக்ஸ் பண்ணி எடுப்போம் அதுவும் லைவ்ல தான் பண்ணு லைவ்ல பண்ணி லைவ் 5 பேருக்கு கொடுக்க போறீங்க ஆமா இது எல்லாமே வந்து சொக்க தங்கம் தானா ஆமா இது 916 ஹால்மார்க் டூப்ளிகேட்ல சரி ஓகே இப்போ வந்து மெயின் மேட்டருக்கு உள்ள வரேன் பாய் அதாவது நகை கடைன்னா வந்து நகை கடை எதுக்கு வராங்க நகை எதுக்கு வாங்க வராங்க ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பாங்க நம்மள்ட வந்து எமர்ஜென்சி நம்மள்ட கையில பணம் இருக்காது நகை வாங்கி போட்டா இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஒன்று வருவாங்க ரெண்டு கல்யாண காட்சினா வருவாங்க ஏதாவது விசேஷம்னா வந்து நகை வாங்க வராங்க அப்போ வரவங்க என்ன யோசிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா முதல்ல எனக்கு தேவை வந்து கலெக்ஷன் கலெக்ஷன் எனக்கு நிறைய வேணும் நீங்க வச்சிருக்க கடை வந்து 10x10 உங்கள்ட்ட வந்து கலெக்ஷனா இருக்காது ஏன் அந்த பிரைட் மாஸ் கொஞ்சம் கூட மூளை இருக்காதா இவங்களோட தம்மாத்தூண்ணு கடையில் போய் வீடியோ போடணும்னு நினைப்பாங்க அப்போ அவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல வேண்டிய அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க பெரிய கடைகளில் போனீங்க அப்படின்னா வெளியே ஹோல்சேல் கடையில் இருக்காது அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றதை மட்டும்தான் அவங்க எடுத்து டிஸ்பிளேல காட்டுவாங்க ஓகே உதாரணத்துக்கு ஒரு 10 பவுன் 6 கேட்குறீங்க அப்படின்னா ஒரு 10 பீஸ் தான் வச்சிருப்பாங்க அதுக்கு மேலே காட்ட மாட்டாங்க நமக்கு அப்படி இல்லைங்க இங்கே வந்து நீ கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் பெரிய பட்டர மார்க்கெட்டே இங்கே கோயம்புத்தூர் தான் சென்னை அடுத்து கோயம்புத்தூர் தான் சென்னையும் கூட இல்லைங்க ஃபஸ்ட் இடத்துல கோயம்புத்தூர் தான் இருக்குது சரிங்களா இங்கே பட்டர நிறைய கடை இருக்குது ஹோல்சேல் கடை நிறைய இருக்குது நீங்கள் என்ன மாடல் கேட்டாலும் நாங்கள் வந்து அப்டேட் எடுத்து கொடுத்துருவோம் ஒரு பட்டர் இல்லைனாலும் இன்னொரு ஹோல்சேல் கடையில எடுத்து கொடுத்துருவோம் ஆர்டர் பேஸும் கூட வந்து செகண்ட் என்ட்ரி தான் ஓகே ஃபஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் கேட்க ரைட்டு அப்போ கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் ஆமாம் நீங்கள் வேறு நீங்கள் தங்கம்மையிலோ கும்பரோ நாங்கள் அந்த மாதிரி எது கடைக்கு போனீங்களோ இருக்கிற ரைட்டு தான் காட்டுவாங்க பக்கத்தில் இருந்து காட்ட மாட்டாங்க நம்ம அப்படி இல்லை நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கொடுத்துருவோம் என்ன மாடல் வேணுங்கன்னு நீங்கள் சொல்லுவங்கள்ட்ட கேட்பாங்க சொன்ன உடனே அந்த மாடலில் எங்கெங்கெல்லாம் நகை இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமாக வந்து வர வச்சு உங்களுக்கு காமிச்சிடுவாங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மக்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் வந்து காட்ட போகிறேன் நகையோட டிசைனோ இதோ வந்து எதுவும் காட்ட போகிறதில்ல நீங்கள் என்னென்ன விற்கிறீங்க வெள்ளி தங்கம் கோயம்புத்தூர் போத்தீஸ் டவுன் ஹால்ல சிட்டி கேமராக்கு ஆப்போசிட்ல கொடுப்போம் இப்ப வந்து மெயின் மேட்டருக்கு நம்ம ஒரு கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்கு பாய் நகை கடையை பத்தி நிறைய கேள்விகள் இந்த வேஸ்டேஜ் வேஸ்டேஜ்னு உனக்கு பில்லு போடுறீங்க வேஸ்டேஜ்னா என்ன அர்த்தம் நகையில வந்து உங்களோட நகையை என்ன செய்யும் போது நிறைய நகை எனக்கு வேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தை வாங்குறீங்க சேதாரம் அந்த சேதாரம் நகை எங்க நான் எனக்கு வராத ஒரு நகைக்கு நான் பில்லு கட்டுறேன் எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருக்கு பார்க்குற நபருக்கும் நபர் நிறைய டவுட் இருக்கும் என்னடா வேஸ்டேஜுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கலாம் அந்த நகை என்ன கிடையாது அப்ப அந்த நகை ஓன்ட்ட தானே இருக்கும் அதுக்கு எதுக்கு நான் பணம் கொடுக்கணும் அதை எங்க போறது நகை யார் வச்சிருக்கா அருமையான கேள்வி இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேதாரம் ஒன்று கிடையாதுங்க சரி சேதாரம் ஒன்று கிடையாது அது கூலி தான் கூலி வந்து பட்டக்காரங்களுக்கு கூலி தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த காயின் எடுக்கிறீங்க ஒரு கிராம் வந்து 4,700 வச்சுக்கோங்க சரி இன்னைக்கு ஒரு 600 இருக்கு 700 வச்சுக்கோங்க இது நீங்கள் இப்போ எடுக்க வந்தால் 4,720 நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி ஜிஎஸ்டி ப்ளஸ் பண்ணால் 4,800-4,850 வரும் சரிங்களா இதுக்கு என்ன சேதாரம் அப்படின்னா சேதாரம்னு சொல்கிறது போய் தான் அது கிடையாது கூலியாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிரும் இப்போ இந்த பொருளை பட்டக்காரங்களுக்கு கொடுத்து வேலை செய்ய சொல்கிறீங்க ஒரு இருங்காவோ ஒரு ஆரமாவோ செய்ய சொல்கிறீங்க இப்போ அந்த நாங்கள் எங்கே போனோம் உருக்குற இடத்துக்கு போவோம் உருக்கி மறுபடியும் இந்த தகடு அப்புறம் மெருகு பத்த வைக்கிறது இப்போ இங்கெல்லாம் ஒரு 10 கை 15 கை கண்டிப்பாக மாறிடுது அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த அந்த ஒரு கிராமுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா ஒவ்வொரு கிராமுக்கு ஒரு கிராமுக்கு 10 கிராம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஆள் வேலை செய்யும் போது 50 ரூபான்னு ஒரு ஆளுக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ ஆச்சு 500 ஒரு ஆள் வாங்கிடுவாங்க இப்படி ஸ்ப்ளிட் ஆகி கடைசியில் எங்கள் கையில் வரும்போது ஒரு 2,000 வந்து நிற்கும் நாங்கள் 2,500 மேக்கிங் சார்ஜ்னு கனெக்ட் பண்ணி மேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் வேஸ்டேஜ் கிடையாது இது வேஸ்டேஜும் போட்டு மேக்கிங் சார்ஜும் போட்டு ஜிஎஸ்டியும் போட்டு கொடுக்குறாங்க சரி ஓகே எனக்கு புரிஞ்ச நான் சொல்கிறேன் கரெக்டானு பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறேன்னா மறுபடியாக தான் சொல்ல போகிறேன் ஆனால் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன் இப்போது ஒரு நகையை வந்து நீங்கள் இந்த மாடலில் எனக்கு ஒரு மோதிரம் வேணும்னு நீங்கள் செய்ய கொடுக்கும்போது அதை வந்து இவங்க பட்டறைக்கு அனுப்புகிறாங்க அந்த பட்டறையில் உங்களோட நகையை செய்யும் போது சில நகை தங்கம் வந்து
சேதாரத்தில் கழியுது. அப்போ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இவங்க நகையை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த சேதாரம் நகை தான் அந்த பட்டக்காரங்களுக்கு கூலி, பணம் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு. அந்த பணத்தை நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கிறீங்க கரெக்டாக. இப்போ வந்து 10 கிராம் கிடையாது, 1 கிராம் வந்து அவன்கிட்ட வந்து சேதாரத்தை இருக்குன்னா அந்த சேதாரத்தோட நகையை வந்து இவங்க வாங்குறது கிடையாது. அந்த 1 கிராமுக்குள்ள பணத்தை வந்து கஷ்டமர்கிட்ட வாங்கினீங்க, இதுதான் சேதாரம். அவங்க வேலை செய்யும் போது அந்த சேதாரத்தை நீங்கள் எடுக்க முடியாது. ஆமாம், நீங்கள் ஒரு செதுக்கருக்கு கொடுக்குறீங்க, கட்டிங் கொடுக்குறீங்க, அவங்க ஸ்பிட் ஆயிரும். அவங்க எடுப்பாங்க எப்படி எடுப்போம், வருஷத்துக்கோட்டையும் 6 மாசம் கூட எடுப்பாங்க, மொத்தமாக சேர்த்து. ஆமாம், மொத்தமாக சேர்த்து எடுப்பாங்க. ஒரு அமௌண்ட். ஆமாம், நம்ம மேக்கிங் சார்ஜாக கன்வெர்ட் பண்ணி போட்டுருமே தவிர சேதாரம் தனியாக, மேக்கிங் சார்ஜ் தனியாக, ஜிஎஸ்டி தனியாக அப்படிலாம் போட மாட்டோம். சரி ஓகே, சேதாரத்தை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த செய்கோலின்னு ஒன்று சொல்கிறாங்களா, அதை எல்லாத்தையும் கண்டிப்பாக வாங்கி ஆகணுமா? கண்டிப்பாக ஒரு கிராமுக்கு ஒரு 300 ரூபா கண்டிப்பாக வருங்க. யாருக்கு அது கூலியது, செய்கூலின்னு யாருக்கு? நீங்கள் 10 கை மாறுது இல்லை, சேதாரத்துக்கு பணம் கொடுத்துட்டாங்க, அது பற்றக்காரனுக்கு தான். அப்போ செய்யறதும் பற்றக்காரன் தானே? சேதாரம் நம்ம சொல்கிறது செய்கூலியோட முடிச்சிடறோம்ல. அப்போ ஒரே அமௌண்ட் தான் செய்கூலி சேதாரம் ரெண்டுமே அதான், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் மக்கள்கிட்ட வந்து செய்கூலிக்கு ஒரு அமௌண்ட்டு, சேதாரத்துக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்கிறீங்களே, அது போய் தான். அப்போ நீங்கள் என்ன வாங்குறீங்க? நம்ம அப்படி தான், கூலி மட்டும் மேக்கிங் சார்ஜ் மட்டும் தான் வாங்க. சரி, கேளுங்க மக்களை, நீங்கள் வந்தீங்கன்னா நாலு கேள்வி நறுக்கு கேளுங்க. செய்கூலி வேற, சேதாரம் வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான், ஓகேங்களா? இந்நேரம் சில கடைகள் நீங்கள் போவீங்க, ரெண்டு பில்லாக போடுவாங்க, செய்கூலி 500 ரூபாங்க, சேதாரம் 500 ரூபாங்கலாம் கிடையாது, ஒரே கூலி தான். அவன் செஞ்சதுக்கும் சரி, சேதாரத்துக்கும் நீங்கள் ஒன்று தான் வாங்குறீங்க, ஒன்று தான். அப்படி தானே? இதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும். வந்தவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களே செய்கூலி ஒன்று, சேதாரம் ஒன்று பில்லை போட்டானா பிடிச்சி கேளுங்க, கேள்வி கேளுங்க. ரைட், ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் ஓவர், நீங்களும் தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது கொஸ்டின்னா, இப்போ நிறைய பேருக்கு நகை வாங்குறதுன்னு வித்து பில்லு வித்தவுட் பில்லுன்னு ஒன்று நகை போடுறாங்க. ஏன்னா வித்து பில்லும் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதாக இருக்குது, அதான் லீகல், ஓகேங்களா? வித்தவுட் பில்லு கொடுத்தா இல்லீகல், கரெக்டுங்களா? அப்போது லீகலாக தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போது வித்தவுட் பில்லில் மக்கள் வாங்க நிறைய ஆசைப்பட்றாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வித்தவுட் பில்லு அப்படின்னா, இப்போது கஸ்டமர் நீங்கள் வந்து பவுன், இப்போ பெரிய கடையில் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பவுன் வளம் கேட்டி 38,000 சொல்லுவாங்க. 4,600 இன்றைக்கி ரேட்டு மேலே நீங்கள் கணக்கு போடுங்க, 38,000 வரும் பவுன், 38,000 தான் சொல்லுவாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் தான் மேக்கிங் சார்ஜ் தனியாக நீங்கள் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் போட்டு பில்லு போட்டுருவாங்க. கடைசியாக தான் ஜிஎஸ்டியே வந்து வெளியே வரும், அது ஒரு 3% போட்டு எக்ஸ்ட்ரா போடுவாங்க. நம்ம அப்படி போடுறதில்ல, மேக்கிங் சார்ஜ் கூட அந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் பண்ணி தான் போடுறோம். ஜிஎஸ்டி இல்லாமல் ஜிஎஸ்டி பில்லு கொடுத்துருவோம் கஸ்டமர், ஜிஎஸ்டி தனியாக எல்லாம் போடுறதில்ல. ஜிஎஸ்டி அங்கே சப்ளைட்டாக போட்டு பில்லு கொடுப்பீங்க, ஆனால் அந்த ஜிஎஸ்டி உண்டான அமௌண்ட் நீங்கள் வாங்குறதில்லை. ஏன் நீ மேக்கிங் சார்ஜ், மேக்கிங் சார்ஜ்லேயே வந்து இது போகுது, ப்ராஃபிட் வந்து. ஆமாம், அதாவது ஜிஎஸ்டி கூட அமௌண்ட் போடுங்க, 3% உண்டான அமௌண்ட்டை வந்து பில்லில் போட்டு நீங்கள் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு ஜிஎஸ்டி உண்டான அமௌண்ட்டை வந்து மக்கள்கிட்ட வாங்க மாட்டீங்க, அப்படி தானே? அப்போ அது வந்து வித்தவுட் பில்லு மாதிரி தான் ஆகிப்போச்சு. வித்தவுட் பில்லுனால இவங்க வந்து இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கிடையாது. வித்தவுட் வித்து பில்லோட தான் நகை கொடுக்குறீங்க, ஆனால் ஜிஎஸ்டி உண்டான அமௌண்ட்டை நீங்கள் வந்து வாங்கலாம், போடுறது. ஸோ அதுக்காண்டி வந்து இந்த கடைக்கு நீங்கள் வந்து வாங்க வரலாம், ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு ஒரு 2 நகை நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. ஒன்று 916 ஜி, அதாவது மேக்கிங் சார்ஜோடு உள்ள ஒரு 966 மோதிரமும், அதே மாதிரி ஹேண்ட்மேடு, அதுக்கு வந்து செய்கூலியும் வராது, சேதாரமும் வராது, அந்த மாதிரி ஒரு மோதிரம். ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு அது மேக்கிங் சார்ஜ் ஹால்மார்க் எடுத்தீங்கன்னா 2 ஹால்மார்க் தான் கொடுத்துருக்காங்க இப்போ கவர்மெண்ட். அது 916 20 மோதிரம் ஏதோ ஒன்று காட்டுங்களேன், 75 ஹால்மார்க். இது வந்து 916, இது வந்து 916. இப்போ இந்த ஹேண்ட்மேடு சொல்றாங்களா, இல்ல ஹேண்ட்மேடு என்னாலும் 18 கேரட்டா? ஆமா, 18, 75 கேரட் மெல்ட்டிங், 18 கேரட். சரி, இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இதுக்கு இது வந்து 91 டச் வரும், 90 பக்கத்தில் வந்து காட்டுங்க. இது வந்து 91% தங்கம், 1% தங்கம் வரும், தங்கம். இதில் வந்து 75% தங்கம். சரி, இப்போது இது வாங்கிட்டு மக்கள் விற்கும் போது அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? இது வாங்கிட்டு விற்கும் என்ன ப்ராஃபிட்? இது 4,700 ரூபாய்க்கு வாங்குவீங்க கிராம், மேக்கிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 5,000 ரூபாய்க்கு வாங்குவீங்க. சரி, இது வந்து 4,700 ரூபாய்க்கு வாங்குவீங்க, மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 300 ரூபா கம்மியாகுது. ஆமாம், ரைட்டு. இது விற்க போகும்போது 4,500 ரூபாய்க்கு போகும், இது 4,300 ரூபாய்க்கு. ரெண்டுக்குமே எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டு வித்தியாசம். ஆனால் மக்கள் ஏன் அந்த 916 கிட்ட ஒரு மோகம் போகிறாங்கன்னு தெரியும், பர்சன்டேஜ் ஜாஸ்தி உங்களுக்கு வந்து அதை எச்சா போதில் கொடுக்கும்போது, புதுசாக எடுக்கும்போது தெரியாது உங்களுக்கு, எச்சா கொடுத்து எடுத்துருவாங்க. ஆனால் ரிட்டர்ன் பண்ணும்போது விற்கும் போது ஜாஸ்தியாக போகும், அதை மட்டும் பெனிஃபிட்னா இது வந்து லைஃப் கம்மி, 916 உங்களுக்கு ஆர்டினரி வந்து லைஃப் ஜாஸ்தி. அப்போ நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் யாருக்கும் நகை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எது வாங்க? நான் வந்து வெயிட் கொஞ்சம் லோவாக எடுக்கிற மாதிரி இருந்தால் ஆர்டினரி எடுத்துக்கோ, 75 ஹால்மார்க் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் இப்போ இதுவே வந்து ஒரு 4 கிராம் மேலே போடுறோம் அப்படின்னு 916 எடுத்துக்கோங்க, ஆகாது, போட்டால் உடையாது. இப்போ 1 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் உடஞ்சிடும், வெயிட் கம்மியாகும் போது உடஞ்சிடும். கேட்டுங்க, இதெல்லாம் வந்து வெயிட் கம்மியாக கூட வாங்கும்போது 916 வாங்கும். ஆமாம், கம்மியாக இருந்தால் நார்மலாக வாங்கிக்கலாம். ஆமாம், நார்மலாக இப்போ ஒரு செயின் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 3 பவுனுக்கு மேலே தான் செயினே அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ அது கம்மியாக எடுக்கும்போது நீங்கள் ஆர்டினரி 75 ஹால்மார்க் எடுக்கிறது நல்லது.
அதாவது இப்ப நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, 916 வாங்கினாதான் நான் வந்து பெரிய கெத்து, இது வாங்கினா என்னை வந்து ஒரு ஏளனமா பாப்பாங்க. இருக்கு, நிறைய பேர்ட்ட இருக்கு, அது வந்து தெளிவாசனம். இதுவும் தங்கதான், அதுவும் தங்கதான். இதுக்கும் ஹால்மார்க் 75 ஹால்மார்க் வந்து கவர்மெண்ட் சர்டிபிகேட் தான். சரி, 916 அதே கணக்கு தான், அதே கணக்கு, அதே சர்டிபிகேட். இது வாங்கினா கெத்து, இது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி, அப்படி எல்லாம் கிடையாது. இது ரேட் ஜாஸ்தி, இது ரேட் கம்மி. இது லைஃப் கம்மி, இது லைஃப் ஜாஸ்தி. லைஃப் ஜாஸ்தி, நீங்க டச் கம்மி பண்ண கம்மி பண்ண விக்க போகும்போது அதிகமா எல்லாம் ஒன்றும் டிஃபரெண்டா கிடையாது, வித்தியாசம் கிடையாது. இதுக்கு 500 வித்தியாசம், இதுக்கும் அதே 500 வித்தியாசம். அப்ப நம்ம இனிமே நகை வாங்கணும்னா கூட இது கூட வாங்க ட்ரை பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 45,000 வாங்குவீங்க இது போகணும். சரி, அதிகபட்சம் சொல்றேன். ஓகே, விற்கும்போது 40,000 போகணும். 916 சரி, ஆர்டினரி 40,000 வாங்குவீங்க. ஓகே, 30,000 போகும். இது வாங்குறது ஒண்ணுதான், இது வாங்கணும். ஆனா இது வாங்கும் போது ஒரு 5,000 கம்மியில வாங்கலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகேங்களா, இப்போ நீங்க ஒரு கல்யாண காட்சி நடத்த போறீங்கன்னா இந்த நகை வாங்கணும்னா ஒரு 50,000 கம்மியில வாங்கலாம், இதுக்கு 50,000 கூட போகும், அவ்வளவுதான் வித்தியாசம். மக்கள் ஏன் குழம்பி போயிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 75 ஹால்மார்க்கே கிடையாது. இப்பதான் வந்து 2 வருஷம் தான் ஆச்சு, இப்பதான் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஹால்மார்க்கே கிடையாது. ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்குறேன், நல்லா கேள்விங்கன்னு ஏற்றுக்கிறாங்க. தக்காளி ஒரிஜினல் தக்காளி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், வெங்காயத்து இது ஒரிஜினல் வெங்காயம் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், வெண்டைக்காயை ஒடிச்சு பார்த்து இது ஒரிஜினல் நல்ல வெண்டைக்காயை பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குறது தங்கம் தானா எப்படி நம்ம கண்டுபிடிக்கும்? ஏன்னா நீங்கள் ஒரு பித்தளையை கூட கொடுத்து தங்கம்னு பார்க்கலாம். பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஹால்மார்க் சைன் இருக்கும், இருக்கும் சரிங்களா. அது ஹால்மார்க்னா அதை பார்த்து 916 பிஎஸ் முக்கோண சீல் இருக்கும். இதில் 916 போட்டிருக்கும், ஹால்மார்க் போட்டிருக்கும், இதுலேயும் அதே போட்டிருக்கும், முக்கோண சீல் வந்து இருக்கும். இல்லாட்டி அது இல்லை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருந்தது இருந்தும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கின் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, செம்பு தெரியாது. அப்போ உங்க கடையில தெரியாது, இதுக்குன்னு இப்ப வரவங்க வந்து அடுத்த கடையில போயிட்டு பாத்து செக் பண்றோம். இல்ல, நாங்களே பண்ணி கொடுத்துரு, கேட்டா இப்போ இந்த அப்படியே க்ளோஸ் அப் வாங்க, இந்த ஆரம் வந்து எத்தனை கிராம் இருக்குது? இது வந்து உங்களுக்கு டோட்டலா 5 பவுன், 5 பவுன் கொண்டாலும் ஆரம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா குண்டு குண்டா இருக்கு, இங்க வாங்க, குண்டு குண்டா இருக்கு. இந்த குண்டுக்குள்ள நீங்க வந்து இதுக்கு பின்னாடி ஓப்பன்ல இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில வந்து உருண்டையா இருக்கும், அந்த உருண்டைக்குள்ள ஏதோ கம்மு வைக்கிறாங்க, உள்ள ஏதோ மண்ணுகளும் வைக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து சில இடையில வீடு நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களா? அது நம்ம இது இதுக்குள்ளே இருக்கிறதுனால நாங்கள் பார்த்தா தெரியும், கஸ்டமருக்கு தெரியாது. சரி, அதனால் நீங்கள் எடுக்கிற கடையில் பார்த்து எடுத்துங்க. அவங்கள ஓனர் இல்லாமல் பட்டைகளை செஞ்சு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய கடைகள்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி நிறைய நடக்குது. நடக்குது. என்ன பண்ணுவோம்னா, ஸ்டோனுக்கு பின்னாடி எல்லாம் வந்து அனபாண்டு அதிகமாக வச்சிருப்பாங்க, ஓனர் சைடு போகாது, மேனேஜ்மெண்ட்டோட முடிஞ்சிருமாங்க. ஓகே, ஓகே. உங்க நீங்கள் என்ன போனீங்கன்னா, ஓனர் சீட்டில் உட்காந்து ஓனர் இருக்குமான பார்க்க முடியாது. நீங்கள் பெரிய கடைகளாக போனீங்கன்னா அங்கே மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க முடியும், அவங்க தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க. சில பேர் பட்டையிலேருந்து வந்திருந்தாலும் ஆமாம் எல்லாத்து மேலேயும் ரிமார்க் பண்ண முடியாது. ஆனால் சிலது நடக்குது என்னன்னா, எனாமல் வச்சுருவாங்க, எனாமல் வந்து ஜாஸ்தி வைப்பாங்க, கல்லுக்கு பின்னாடி அணபாண்டு அதிகமாக ஊற்றி வச்சுருவாங்க. சரி, இந்த வளையலுக்குள்ள நடுவில் வந்து இந்த போல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஹோல்ஸ் போட்டு அணபாண்டு செலுத்திடுவாங்க. காணவரப்புன்னு ஒரு செயின் இருக்குது, அதுக்குள்ளே வந்து மெல்லுக்கு பவுடுன்னு ஒன்று இருக்குது, பற்றையிலேயே நடக்குது. இது கடைக்கு தெரியாது. சப்போஸ் அந்த மாதிரி மிஸ்டேக் வந்ததுன்னா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கல்யாண் சோடையில் வந்து இப்போ ஒரு யூடியூப்பில் கூட ஒரு அந்த வீடியோ போனீங்கன்னு இருக்கும்,
அது ஒரு மிஸ்டேக் அது அது வந்து கிளியரா பதில் சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு சொல்ல தெரியல சொல்ல தெரியல ஏன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு இருக்கிறவங்க தெரியாது. நாங்க 25 வருஷமா இருக்கோம் அந்த பட்டர லைன்ல இருந்து நாங்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும். அது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கம்மல் வந்து கம்மலுக்குள்ள ஒரு இரும்பு மெட்டீரியல் மாதிரி ஒண்ணு இருந்தது உள்ள அதை போய் என்னன்னு கேக்குறாங்க அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியல பதில் சொல்ல தெரியல. அது என்ன விஷயம் அப்படின்னா பாலிஷ் பண்ணும் போது அந்த இரும்பு தகடு தான் வந்து நிறைய இருக்கும் அதுக்குள்ள போடும் போது அந்த ஒண்ணு போய் சிக்கி இருக்கும் 10 மில்லியன் கூட வராது கணக்கு பார்த்தா 50 ரூபா கூட சார்ஜ் வராது. அதுக்கு அவங்க பதில் சொல்ல தெரியாம ஒரு கேஸ் ஆகி போச்சு. கல்யாணம் சொல்ல இல்ல யூடியூப் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கம்மலுக்குள்ள சிக்கி இருக்கும் அந்த ராடு சின்னதா இருக்கும் அவன் வெயிட்டும் கூட வராது காத்து மாதிரி இருக்கும். அதை வந்து பதில் சொல்ல தெரியாம அவர் கேஸ் ஆகி போச்சு சொல்லலாமாங்க மெருகு போட கொடுத்த இடத்துல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அந்த நாளேஜும் கூட இல்ல. இது இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிருங்க அதான் இன்ஃபர்மேஷனுக்கு சொல்லுங்க. நகைகள்ல ஏதாச்சும் ஸ்கேம் நடக்குதா எங்களுக்கு தெரியாது பாக்குற மக்களுக்கு தெரியாது அப்படி நடக்கிற மாதிரி இருந்து அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. மக்கள் நடக்குது நீங்க ஒன்னு ரெண்டு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம கொடுத்தாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டத்துனால கொடுத்தாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னும் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி தருவாங்க. அந்த நகையில வாங்கிடாதீங்க ஏதோ ஒரு கடைக்கு போயிடுங்க. நீங்க கடையில பேரு இருக்கிற நகை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிற கடையில அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கடையில எடுங்க யாராவது தனிப்பட்ட முறையில கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலர் பட்டையில உட்காந்து செஞ்சு அந்த மாதிரி வைக்கிறான் அந்த மாதிரி செஞ்சு வைக்க பர்டிகுலரா இதுக்குன்னு இந்த மாதிரி ஆமா அடமான வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு நிறைய பேர் செய்யறாங்க. ஆமா அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நீ வாங்க வேண்டாம் அந்த மாதிரி இருக்கு வாங்க வேண்டாம். சரி ஓகே தரவரே. இப்போ வந்து ஒரு மிஷின் இருக்கு இந்த மிஷின்ல வந்து ஒரு மோதிரத்தை நீங்க வெயிட் வைக்கிறீங்க ஒரு மோதிரம் நானே எடுத்துறேனே மிஷின் ஒர்க் ஆகுதா? போட்டாலும் ஒண்ணுதான் வச்சாலும் ஒண்ணுதான். 1 கிராம் 120 மில்லி இருக்கு. எவ்வளவு? 1 கிராம் 120 மில்லி. 120 மில்லி இருக்காது. இப்போ அதை வெளியிடுங்க வெளியிடுங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இது 1 கிராம் 1 மில்லினாலே கணக்கு தான் வரும் நகையில. இப்போ இது மேலே ஒரு டேக் இருக்கு இது எத்தனை மில்லி வரும்? 30 மில்லி வரும். இதையும் சேர்த்து தானே போடுறீங்க? இல்லை இதில் எழுதியிருக்கும் பாருங்க 1 கிராம் 90 மில்லி எழுதியிருக்கும். சரி நீங்கள் என்ன சொன்னீங்க? 1 கிராம் 120 மில்லி சொன்னீங்க. சரி அப்போ எவ்வளோ? 30 மில்லி கழிச்சிட்டிங்கன்னா 1 கிராம் 90 மில்லி ஆச்சு. சரி அதை கழிக்கல நீங்க எப்போ கழிச்சு? கழிச்சு எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த டேகை இப்போ 1 கிராம் 120 மில்லி இருக்கு இதில். ஓகே இதில் வந்து நம்ம கழிச்சு தான் 1 கிராம் 90 மில்லி இதில் எழுதியிருக்கோம். அப்போ நீங்கள் லாஸ்ட்டாக அளக்கும் போது இதை டேக கழட்டி தான். ஆமாம் கழட்டி தானே போடுவோம். ஆனால் சில பேர் அந்த மாதிரி டேகோட போட்டு டேகோட போடுவோம் முடிஞ்சு போச்சு. சரி போட 300 மில்லி. இப்போது இது கிருஷ்ணா கடையிலலாம் இங்கே பார்ப்பீங்க கீழே மேக்னெட் வச்சுருக்காங்க. சரி 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 பாருங்க புனிய ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த மிஷினை செட்டிங் பண்ண முடியாது. இதில் ஒரு செட்டிங் இருக்குது. அது எனக்கே வந்து நான் 25 வருஷம் ஃபீல்டில் வந்து எனக்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இதே தெரிஞ்சது. அந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் யாராவது பண்ணுறாங்கன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்? இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அமுத்துனீங்க அப்படின்னா 50 தான் காட்டும் வெயிட்டு. சரி 500 தான் காட்டும். 1 கிராம் இருக்கு அப்படின்னா 500 மில்லி தான் காட்டும். 25. சரி இப்போ அந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறப்ப நம்ம அதுல இருந்து பாதுகாத்துக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லுங்க. இது இந்த டிஜிட்டு தெரிஞ்சிருக்கணும். இந்த டிஜிட்டு இந்த மிஷினை பத்தி தெரிஞ்சிருந்தா அதை ஃபாலோ பண்ண முடியும். இல்ல சப்போஸ் தெரியல இப்போ வந்து வேற கடையில போய் உங்கள்ட்ட வந்து வாங்குறாங்க அது கரெக்டா இல்லையா அவங்க செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வெளியே போய் செக் பண்ணணும். இங்க இல்ல இங்க பண்ண முடியாது. நான் வேற கடையில போய் செக் பண்ணிக்கலாம். அதே கணக்கு தான் நம்ம அந்த இது சொன்னோம் ஸ்கின் சொன்னோம்ல ஸ்கின் டெஸ்டிங் ஒன்னு இருக்கு அங்க போய் அதே மாதிரி போனீங்கன்னா அங்க டெஸ்டிங். சோ பெருசா நகை வாங்குறவங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. சும்மா ஏனோதானோ நகைய வாங்கின வீட்டுல போய் வச்சன்றது இல்லாம இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் மைண்ட்ல வைங்க. சரி இந்த கேள்லாம் முடிஞ்சு தலைவரா இப்போ மேட்ருக்கு வரும். உங்கள்கிட்ட வந்து நீங்க என்னென்ன ஸ்கீம்லாம் வச்சிருக்கீங்க? உங்கள்ட்ட நகை வாங்கணும்னா எந்த மாதிரி நகையெல்லாம் நீங்க வாங்குறீங்க? அவசரத்துக்கு விற்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் தாங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கோல்டில் வந்து நீங்க ஆஃபரே போட முடியாது. ஆஃபரே போட முடியாது. ஆமா ஆஃபருங்கிறதெல்லாம் பொய். பொய் ஆமா நிர்ணயிச்சுதான் வந்து ரேட்டு வருது. 4,650 எல்லா இடத்துலையும் 4,650 தான். சரிங்களா? அப்போ இதில் வந்து ஆஃபரே கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஆட் பார்த்து வர கஸ்டமர் ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்கீமை நான் போட்டேன். இப்படி தான் போட முடியுமே தவிர ஸ்கீம் போட முடியும். இதை மாதிரி தான் போட முடியுமே தவிர இந்த மாதிரி போட முடிஞ்சா கூட நான் வந்து நீங்கள் வந்து மக்களை ஏமாத்துறீங்கன்னு எனக்கு டவுட் வருது. அதாவது நகை வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு மாதிரி போட்டு போட்டுன்றீங்க. அப்போ அந்த சீட்டுக்கு வந்து உளுந்தவங்களுக்கு நான் வந்து இதை தரேன்றீங்க. 8 கிராமுக்கு என்ன ரேட் ஆகுது? 8 கிராம் 38,000 அவங்க வாங்குறப்ப 40,000 கூட சான்ஸ் இருக்கு. அப்போ 40,000 மதிப்புல நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க. இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? எப்படி கொடுக்குறோம்? பெனிஃபிட்னா நம்ம கடை நேம் ரீச் ஆகும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம வர லாபத்துல தான் கொடுக்குறோம். கையில இருந்தாலும் கொடுக்க போறது இல்லை. யாருமே கொடுக்க மாட்டோம். சரி 200 கஸ்டமருங்க. ஒரு கஸ்டமருக்கு 300 ரூபா லாபம் போட்டாலும் சரி. நீங்க இப்போ 100 கஸ்டமருக்கு 30,000 ரூபாய் 200 கஸ்டமருக்கு 60,000 ரூபாய் சரி. அந்த 4,000 கொடுத்து எனக்கு கடை ரீச் கொடுக்குறீங்க. ரைட் ஓகே.
அப்போ இன்னொரு கேள்வி, நீங்க 200 ஆகலன்னு வச்சுங்களேன், நீங்க வாழ்க்கப்பெல்லாம் சொல்லிட்டே இருப்பீங்களா 200 ஆகலஜி 200 ஆகலஜி? ஏன்னா இது வந்து ஒரு இதாக கூட நீங்க ஸ்கேமா கூட பண்ணலாமே, ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க, அதை விடுப்பா 200 சீட் ஆனாலும் ஒரு 50 சீட் எடுத்து கீழே போட்டுரு, 200 ஆகலை நீங்க சொல்லலாம் சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன ஆதாரம் இருக்கு நீங்க கொடுப்பீங்க? இல்ல, இந்த குவான்டிட்டி சீக்கிரம் ஃபுல் ஆயிரும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு கணக்கு பண்ணேன். ஏன்னா நம்ம யூடியூப்ல ஆட் போட்டு ஒரு 6 மாசம் இருக்குங்க. சரி, போட்டு இப்போ நிறைய கஸ்டமர், போன வாரம் வரையும் கூட கஸ்டமர் வந்துட்டு, ஆமாம் ஆ 9 மாதம் ஆச்சுங்க பாரு, நானே மறந்துட்டேன். அப்போது போன வாரம் வரையும் கஸ்டமர் வந்துட்டு தான் இருந்தாங்க. அப்போது இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மாதம் அதிகபட்சம் 1.5 மாதத்தில் ஃபில் ஆயிரும் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆமாம், நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஒரு டைமிங் சொல்லுங்களேன், அப்படி ஆகலைன்னா ஒரு டைமிங், இந்த டயத்தில் நாங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்களேன். ஒரு 2 மாசத்துல உங்களுக்கு சார், 2 மாசம் வரையும் வரலனா எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு 1 மாசத்துல முடிஞ்சிரும் அந்த அளவுக்கு நம்பர் ஆப்ல. ஆமா, சோ ஏன்னா நகை வாங்க ஆளே கிடையாது, எல்லாரும் வாங்கலாம் செய்யறாங்க ஓகேங்களா, அதனால வந்து முடிஞ்சிரும். அந்த குழுக்கள் டயத்துல கண்டிப்பா எனக்கு குழுக்கள் டைம்லயும் கூப்பிடுவோம், கிஃப்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு வீடியோ. நீங்க குழுக்கள் டயத்துல கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு நம்ம கண்டிப்பா வீடியோ போடுவோம். அப்படி வீடியோ போடல அப்படின்னா நீங்க வந்து தாராளமா கிடையாது, எண்ணெய் கொத்து சொல்லக்கூடாது, கடைக்காரர் கூப்பிடலன்னு அர்த்தம், கடைக்காரர் கூப்பிடாட்டா தான் நான் வீடியோ போடலன்னு அர்த்தம். அப்போ நீங்க எண்ணெயை பிளேம் பண்ணக்கூடாது, பிளேம் பண்ண 4 அப்டேட் கொடுத்துறேன் 4 அப்டேட் கொடுத்துறேன், 100, 150, 200 முக்கியமான கேள்வி கேக்குறேன், மக்களுக்கு ரொம்ப தேவை. இப்ப நிறைய பேர் வந்து பேங்க்ல வந்து நகையை வந்து அடமானம் வச்சிருக்காங்க, அந்த அடமானம் வச்ச நகையை திருப்ப முடியாம போகுது, அந்த நகை 7 லட்சத்துக்கும் வந்துருது. அப்போ அந்த நகையை அவங்க திருப்பினாங்கன்னா அதுல ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும், ஆனா திருப்ப முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சொந்தக்காரங்க வந்து பேருக்கு தான் இருக்காங்க, யாரும் ஹெல்ப் பண்ண மாதிரி கிடையாது, பணமே இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட கேட்க முடியாது, இல்லை என்னோட அனுபவத்தில் இருக்குன்னு நான் சொல்றேன், நானும் அப்படிதான் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ அந்த நகை 7 லட்சத்துல இருக்க நகையை அவங்க வந்து அதுக்கு ஏதாவது நீங்க வழி வச்சு அவங்க எடுத்து வைக்கணும்னு நினைச்சா தாராளமாக போடலாம், நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நாங்களே வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் சொல்லிடுவோம், என்ன அமௌண்ட் போகணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் போய் ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வித்து மீதி பணம் கொடுத்தாரு. அதாவது ஒரு 10 கிராம் நகை பேங்க்கில் இருக்குன்னா அந்த 10 கிராமை நீங்கள் பேங்க்லேருந்து திருப்பினீங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ நகை 30,000 வச்சுருக்காங்க, உதாரணம் 30,000 வச்சுருக்காங்க அப்படின்னா நாங்கள் வேலை சொல்லியிருக்கோம், 40,000 போகும்னு சொல்லியிருக்கோம். ஓ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே 30,000 எடுத்து பேங்க் போய் 30,000 பேங்க்கில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம வித்து அவங்களுக்கு மீதி பணத்தை கொடுக்கணும், மீதி பணத்தை கொடுத்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷன் நீங்கள் வந்து சொந்தக்காரன்ட்ட போய் ஹெல்ப் தேட முடியாது. ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், வாங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கேட்டு யாராலும், அதாவது காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை நம்பினதுக்கப்புறம் இல்லைங்க என்ற பணம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லை இல்லை, நமக்கு இது வியாபாரம் தானே, வியாபாரம் நமக்கு அது பெனிஃபிட் தான், உங்களுக்கு பெனிஃபிட் தான், பெனிஃபிட் தான். ஸோ அதனால் மார்ஜின் கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக ஃபில்டர் பண்ணி தான் நம்ம, ஆனால் நீங்கள் பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நகை பேங்க்லலாம் கிடையாதுப்பா, என் கையில் இருக்க நகை நான் விற்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு, நகையை வந்து நான் சேல் பண்ணணும், ஓன்ட்ட நான் சேல் பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அது சொல்லு அப்படின்னு மக்களை கேட்குறாங்க. வெளியே கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி சொல்லுவாங்க, இந்த மார்க்கெட் விலையிலேருந்து ரேட்டு ஜாஸ்தி சொல்லுவாங்க, வர வச்சுருவாங்க கஸ்டமரை, கஸ்டமர் வர வச்சுட்டு வேஸ்டேஜில் கழிப்பாங்க, இந்த அழுக்கு வேஸ்டேஜ் இருக்குது, எனாமல் இருக்குது, கல் இருக்குது, அதுன்னு வேஸ்டேஜ் கழிப்பாங்க. நம்ம அப்படி பண்ண மாட்டோம், என்ன இருக்கோ அதை கழிப்போம், ரேட்டு வந்து என்ன இருக்கோ அதை சொல்லிடுவோம், 50 ரூபா ஜாஸ்தின்னு சொல்ல மாட்டோம், கம்மியும் சொல்ல மாட்டோம். இன்றைக்கி என்ன மார்க்கெட் எனக்கு புரியல, மார்க்கெட் விலையை சொல்லிடுறது எனக்கு புரியல, அதாவது என்ன ரேட்டு ஜாஸ்தினா இன்றைக்கி உள்ள நான் ரேட்டுங்க 4,700 ரூபாங்க, என்கிட்ட வந்து இப்போ 1 கிராம் நகை இருக்குங்க, நான் விற்கணும்னு ஆசைப்பட்றேன், 4,000 வெளியில உள்ளவங்க எப்படி சொல்லுவாங்க, 4,700 ரூபா 5,000 தரேன் சொல்லுவாங்களா? 5,000 தரேன்னு சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க நீங்க தர்றது நகை உருப்படியா இருந்துச்சு நான் கஸ்டமருக்கு விற்போம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அப்ப அதுல ஏமாந்து போயிருவாங்க கஸ்டமர். ஓ, அப்படி சொல்லுவாங்க, அதாவது நான் 5,000 ரூபா தரேங்கும் போது நீங்க கீழே ஏப்பா ரேட்டே 4,700 ரூபா நீ எப்படி 5,000 ரூபா கொடுக்கணும், நாங்கள் அதை நாங்கள் வித்து இது பண்ணிக்கிறோம், கஸ்டமர் எங்களுக்கு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு சான்ஸ் இல்லை. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்கள் உருக்கிறதுக்கு தான், நீங்க எங்க நகை எடுத்தாலும் உருக்கிறதுக்கு தான் கொடுப்பாங்க. நீ கஸ்டமர் 4,700 ரூபா இன்னைக்கு ரேட்டு, என்கிட்ட 1 கிராம் இருக்கு நான் விற்கணும்னு ஆசைப்படுறேன், நீ எவ்வளோ 4,690 ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க, 50 ரூபா கம்மி, அந்த 50 ரூபா எதுக்கு? 50 ரூபா நீங்க ரிட்டன் கோல்டுக்குன்னு ஒரு விலை இருக்குல்ல, புதுசுக்கு ரேட்டு கம்மியா, 50 ரூபா கம்மி பண்றேன் கண்டிப்பா, அந்த கம்மியாகும். அப்போ வெளியே போனாலும் இதோட கம்மி பண்ணுவாங்கன்றீங்களா? கம்மி பண்ணுவாங்க, நீங்க விலை ஜாஸ்தி சொல்லிட்டு போவாங்க, வேஸ்டேஜ்ல கழிச்சிருவாங்க, அழுக்கு வேஸ்டேஜ் இருக்கு, கல் இருக்கு, நம்ம அப்படி கழிக்கும். ஓகே, அப்போ இதையும் மைண்ட்ல வச்சுங்க, இது இல்லாம விட்டுட்டு இந்த நகை சீட்டுன்னு ஒண்ணு போடுவாங்க, அதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா? சீட்டு இருக்கு, சீட் என்ன ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நீங்க சீட்டு போன வாடி நானே சீட் வாங்கினீங்க, நான் வாங்கியிருக்கேன், அந்த சீட்டு எனக்கு ஒரு பெனிஃபிட் ஆச்சு, கோல்டு காயின் வாங்கி நான் வாங்கிட்டு போனேன். இப்போ நீங்க வெளியே சீட்டு போட்டீங்க அப்படின்னா 20 மாசம் கம்பல்சரி கட்டணும்னு சொல்லுவாங்க, 5 மாசம் 10 மாசம் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா திரும்ப பணம் கேட்டால் தரமாட்டாங்க. சரி, நீங்கள் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம அப்படி இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் பணமாக வேணாலும் வாங்கிக்கலாம், நகையை வேணாலும் வாங்கிக்கலாம், ஸ்கீமே இதுதான்.
ஸ்கீமே அது. ஆமாம், அவசர தேவைக்கு நீங்கள் பணமாக வேணாலும் வாங்கிக்கலாம். சீட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் கட்டிக்கலாம், வாரம் கட்டிக்கலாம், எப்போ வேணாலும் கட்டி எப்போ வேணாலும் வாங்கிக்க. அளவே கிடையாது, இதே கிடையாது. பணம் வேணால் பணம் வாங்கிக்க. ஆமாம், நகை வேணால் பொருளை வாங்கிக்கலாம். ஒரு நூறு பேருக்கு 1000 ரூபாய் இல்ல, கோல்டு பொறுத்த வரையும் நீங்க கடனாக்கும் கடனுக்கு கொடுக்கவும் முடியாது, கடனுக்கு வாங்கவும் முடியாது. கோல்டு கோல்டு எப்பவுமே சரி. ஆனா ரொட்டேஷன் இல்ல, அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு இடத்துல நீங்க 20 மாசம் 30 மாசம் சீட்டு போறீங்கன்னா 30 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த க்ளோஸ் பண்ண முடியும். அதே நேரத்துல வந்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நகையை தான் தருவாங்க. பன்னெண்டு மாசம் நான் ஒரு 10,000 கேட்டிருக்கேன், அடுத்த மாசம் வேணாலும் அடுத்த மாசம் வாங்கிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஆமா, நான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து நகை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பணம் தரேன் அப்படி சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா பிடிச்சிருங்க, விட்டுறாதீங்க. சோலி முடிச்சு நாங்க என்ன பண்ணுவோம், 20 மாசம் சொன்னாலும் சரி 30 மாசம் ஆனாலும் சரி, நீ பணமா கேட்டால் பணம் கொடுத்துருவோம். சரி, இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே. ஓகே, அதாவது நிறைய கேள்விகள் கேட்டேன், நிறைய இன்ஃபர்மேஷன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேங்க. சரிஜி, பேங்க்ல உள்ள நகையை திருப்புறதுக்கு ஆஃபர் கொடுக்குறீங்க, கையில் இருக்க நகையை விற்கிறதுக்கும் மற்ற கடையோட காம்படிஷன் நீங்கள் நல்லாவே பண்ணுறீங்க. புது நகைக்கு ஏதாச்சும் பண்ணுங்க, புதுசாக வந்த நகை வாங்குறாங்க, அப்போ அதுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் கிடமா கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? புதுசுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்டி வந்து நம்ம இது மேக்கிங் சார்ஜ்லேயே வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். அதான் ஆஃபர். ஆமாம், அதுதான் ஆஃபரு. நீங்கள் வந்து எப்படி பண்ணாலும் ஒரு கிராமை கொண்டு போய் நீங்கள் பியூரை 999 அதை கொண்டு போய் நீங்கள் செய்ய கொடுத்தாலும் 10 பட்டரை மாறி தான் வரும். ஒரு பட்டரைக்கு 50 ரூபா போட்டாலும் 10 பட்டரைக்கு 500 ஆச்சு. நம்ம அவ்வளோ போடுறதில்ல, 250 ரூபாவில் முடிச்சிடும். ஒரு கிராம் நீங்கள் 4700 அப்படின்னா 250 ரூபா 5000 ஒரு கிராம மேக்கிங் சார்ஜோட சேர்த்தியே ஜிஎஸ்டி பிளஸ் இன்க்ளூடு சேர்த்தியே நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஒன்று சொல்கிறேன் அது கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே நகை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வித்து பில்லு வித்து ஜிஎஸ்டியோட உங்களுக்கு பில்லு கொடுப்பாங்க, ஆனால் ஜிஎஸ்டிக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டு அப்படி நாலு பின்ன யாரும் வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் வாங்கினீங்கன்னா இல்லை, அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன என் பேர் தப்பா போயிடும். கண்டிப்பாக வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டேன். கண்டிப்பாக எவ்வளோ நகை வாங்கினாலும் சரி. ஆமா, அவங்க 100 பவுன் வாங்கினாலும் சரி, வாங்க மாட்டோம். ஜிஎஸ்டியோட நீங்க பில்லு கொடுப்பீங்க, எங்களை சார்ந்தது. ஜிஎஸ்டி வித்து ஜிஎஸ்டி உங்க கையில பில்லு வரும், ஆனா ஜிஎஸ்டி உண்டான அந்த 3% நீங்க மக்கள்கிட்ட வாங்க மாட்டீங்க. வாங்க மாட்டோம். அதுக்கு உண்டான கணக்கு வந்து நகையிலே போட்டு வாங்க மாட்டோம். மேக்கிங் சார்ஜ் இல்ல, அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து நகையிலே சேர்த்து நகையிலே சேர்த்து. அப்ப என்ன, அதாவது நீங்க புரிஞ்சுக்கலாம் எனக்கு கேள்வி, ஜிஎஸ்டி உண்டான அமௌண்ட்டையும் நகையோட சேர்த்து பில்ல போட்டு வாங்கிக்கலாம்னு கேக்குறவங்கள்ட்ட இல்ல, எங்களுக்கு அந்த 300 வந்துருமே, வந்துருது 300 வந்து ஜிஎஸ்டி உண்டான அமௌண்ட்டை வந்து நகையோட எக்ஸ்ட்ரா போட்ட மாட்டீங்க கேட்க. இல்ல இல்ல, போட மாட்டோம். உங்களுக்கு அதுல உள்ள பெனிஃபிட்ல அந்த பணம் வந்துரும். சோ இதை வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது மற்ற கடைக்கு போவோம், நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா இது ஒரு பெனிஃபிட்டு. ஏன்னா நான் மற்ற கடையில் நானே நகை வாங்கியிருக்கேன், எனக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. இங்கே வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் வாங்க மாட்டாங்க, ஆனால் ஜிஎஸ்டியோட பில்லு தருவீங்க. கரெக்டு தானே? ஏன்னா ஜிஎஸ்டிலாம் வியாபாரம் பார்த்தா அது இல்லீகல் பிஸ்னஸ்ஸு, அவங்க அது வந்து இங்கே பண்ணுறது கிடையாது. பிரதர், எனக்கு ஒரு டவுட், வீடியோ முடிக்கக்கூடிய ஒரு டவுட் இருக்குது. என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப் வாங்க போனால் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க பஜாஜி, மொபைல் வாங்க போனால் பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, நான் ரீசெண்டாக கார் வாங்கினேன் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் இந்த கோல்டுக்கு மட்டும் ஏன் யாரும் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்க, என்ன காரணம்? எனக்கு ரொம்ப நாளாக இது உறுத்தலாக இருக்கு. சொல்லுங்கள். ஃபைனான்ஸை பண்ண முடியாது ஜி. இது ஏன் பண்ண, என்ன விஷயம் அப்படின்னா, 4500 கிடைக்கணும் கிராமு, 5200 கெடுக்கிறேன் கிராம், 4800 போயிடும், 500 கிராமு கம்மி. நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பக்கம் விற்றுட்டு போயிடலாம்ல. நீங்கள் எந்த எல்லா பொருளுமே லாபம் அதிகமாக இருக்கும். நீங்கள் மொபைல், லேப்டாப்பு, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே லாபம் அதிகமாக இருக்கும். அதில் உங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க, இது கடன் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் கடனுக்கு வாங்கவும் முடியாது, கோல்டை விற்கவும் முடியாது, ஏன்னா இது வேலை எச்சாகும். உங்களை நான் சொல்ல கிடையாது ஜி, ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் ஏன் கொடுக்க மாட்டான், அதாவது 20,000 மொபைலுக்கு வட்டியே இல்லாமல் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் 20,000 நீங்கள் மொபைல் வாங்கிட்டு போகலாம், அதை 6 நீங்கள் லோனாக கட்டலாம், 1 கூட இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை. அந்த பணத்தை வந்து ஃபைனான்ஸ்காரன் வந்து அந்த கடைக்காரனு கொடுக்குறான். அதில் அவனுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அவங்களுக்கு இந்த பொருளை கிரெடிட்டில் கிடைக்கும், இது கிடைக்காது, கிடைக்கும் கோல்டு கிடைக்காது, கிடைக்கும். புரியுதா? நான் உங்களுக்கு நான் சொல்லுவது இது, அவங்க கோல்டு அவங்களுக்கு இது கிரெடிட்டில் கிடைச்சதுனால தான் அந்த ஆப்ஷனில் தர்றாங்க. இஎம்ஐ மாதம் மாதம் நீ கொடுங்குறாங்க, அவங்களுக்கு கிடைச்சதுனால தான் இந்த பொருள், அவங்களுக்கு கிரெடிட்டில் கிடைச்சதுனால தான் இந்த பொருளை வந்து மாதம் மாதம் நீ காசு கொடுங்குறாங்க. இந்த பொருளை எடுக்க போனால் ரெடி கேஷ் தான் கொடுக்கணும். எங்கே போனீங்களா, பக்கத்து வீட்டுக்கு தட்டினீங்கன்னா காசு ஆயிரும் கோல்டு. அப்போது வாழ்நாள் ஃபுல்லாக இதுக்கு
முன்னாடி மெட்ராஸ்ல வந்து ஒரு ஜுவல்லரிங்க இதே மாதிரி ஸ்கீம் போட்டு அவங்க ஃபுல் லாஸ் பல கோடி லாஸ் ஏன் வாங்கின பணத்தை பட்டையில இருந்து ஒரு கடையில இருந்து மேனேஜர் ஆகி இப்ப ஒரு கடையை வச்சு நாங்க சொந்தமா ஆக்கி இருக்கு இருக்குன்னு காட்டுங்க. இந்த கட்டு எனக்கு காட்ட வேணாம், வர கஸ்டமருக்கு மக்களுக்கு நீங்க காட்டுங்க ஓகேங்களா. இதெல்லாம் பாத்துட்டு அப்புறம் நீங்க வந்து வாங்க ஓகேங்களா. பாக்காம வந்து லைசன்ஸ் எதையுமே வாங்கிடாதீங்க. சொந்த கடை, ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, கடைக்கு லைசன்ஸ் இருக்கு, கடையில ஏசி இருக்கு, முக்கியமான விஷயம் ஏசி இருக்கு.